ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் மச்ச புராணத்தில் இங்கு மாபெரும் சக்தி ஆலயம் இருந்தது எனவும் சித்தவனம் என்ற குறிப்பும் உண்டு. 21 சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ள மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த சித்தர் பீடம். அன்னை ஆதிபராசக்தி ஜோதி வடிவம் ஆனவள். சித்தர்களின் தலைவியான அன்னை நம்மை துன்பங்களிலிருந்து காக்க கலியுக அவதாரமாய் மானிட வடிவம் தாங்கி அவதரித்துள்ளாள். அன்னை தன் அருள்வாக்கில் தனது அவதார நோக்கம் பற்றி குறிப்பிட்டுள்ளாள். தெய்வ நம்பிக்கை, தெய்வ பக்தி, ஆன்மீக உணர்வுகளை ஊட்டவே இந்த அவதாரம். பெண்குலத்தை ஆன்மீக வழியில் உயர்வுபடுத்தவே இந்த அவதாரம். அடித்தளத்து மக்களையும் ஆன்மீக வழியில் உயர்வுபடுத்தவே இந்த அவதாரம். அருள் திரு பங்காரு அம்மா, பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் திருமணம், தீராத நோய், குழந்தை பேறு, வேலை, கல்வி ஆகியவற்றில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வருகிறாள். சிலருக்கு விதியை மாற்றியமைக்கிறாள். விழாக்களின் எளிய பூஜை முறைகள் மூலம் பக்தர்களின் மாபெரும் பிரச்சனைகளை தீர்த்து வருகிறாள். நாம் துன்பப்பட பல காரணங்கள் உண்டு. அவற்றுள் சில முற்பிறவிகளில் செய்த பாவங்கள், முன்னோர்களின் பாவங்கள், பிதுர் சாபம், பிறர் கண் திருஷ்டி, பில்லி, சூன்யம் காரணமாக வரும் துன்பங்கள். இந்த துன்பங்களிலிருந்து விடுபட அவதாரமாகி உள்ள அன்னை சித்தர் பீடத்திலும் வீட்டில் இருந்தபடியும் செய்யக்கூடிய பல எளிய வழிமுறைகளை சாதி மத பேதமின்றி அனைவரும் பின்பற்றுமாறு அருளியுள்ளாள். அவற்றை வரும் காணொளிகளில் நமது சக்தியுகம் யூடியூப் சேனலில் காண்போம். அன்னையை மனதார ஏற்றுக்கொண்டு பரிபூரண சரணாகதி அடைந்தால் அன்னையின் அருள் வட்டத்தில் வைத்து நிச்சயம் நம்மை துன்பங்களிலிருந்து பாதுகாப்பாள். ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா.